மாவட்டத்துல ஜவ்வாது மலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த ஊர்ல உள்ள ஒரு பள்ளியில 80 மாணவர்கள் இருக்காங்க, ரெண்டே ரெண்டு ஆசிரியர்கள் தான். இப்ப நம்மளுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியும், ஆனா அந்த மாணவர்களுக்கு 4 திருப்பு சொல்லணும், அப்பதான் புரியும். இங்க உலகம் எல்லாரும் டிரான்ஸ்பர் வாங்கி நீ கீழே வா, எதுக்கு இப்படி கஷ்டப்படுறனாலும் வேண்டான்ட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகம் ரொம்ப பெருசு, அதை நான் பார்த்துட்டேன். இந்த மலைவாழ் கிராம பிள்ளையோட பார்க்கணும்னு சொல்லி அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்துல ஜவ்வாது மலைன்னு ஒரு மலை இருக்கு. அங்க பெருங்காட்டூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல உள்ள ஒரு பள்ளியில 80 மாணவர்கள் இருக்காங்க, ரெண்டே ரெண்டு ஆசிரியர்கள் தான். அதுவும் ஒரு மலைப்பகுதி, நம்ம கீழே இருந்து மேல போனோம்னா நம்மளுக்கு இடம் தர மாட்டாங்க. சோ அந்த ரெண்டு ஆசிரியர்களுமே கீழே இருந்து மேல போய் அந்த மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அதுல ஒரு ஆசிரியருக்கு பஸ்ல போனா பைக்ல போனா ரொம்ப தலை சுத்தும். தலை சுத்துனா முன்னாடி யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது. சோ அவங்க தன்னோட சம்பளத்துல பாதிய வாடகை கார் வச்சுட்டு போறாங்க. அங்க போய் மேல பார்த்தா அத்தனை பிள்ளைங்களும் வைக்காட்டுக்கு போயிருவாங்க. அத்தனை பேரையும் திரும்பையும் போய் கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல வச்சு சொல்லி கொடுக்கணும். இப்ப நம்மளுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியும், ஆனா அந்த மாணவர்களுக்கு 4 திருப்பு சொல்லணும், அப்பதான் புரியும். அப்படி சொல்லி கொடுத்து தமிழ் மீடியமா இருந்த அரசு பள்ளிய இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியமா மாத்திட்டு வராங்க. எனக்கெல்லாம் நல்ல ஒரு ட்ரெஸ் இருக்கு, அது மாதிரி உங்க எல்லாத்துக்கும் இருக்கு, ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லை, ஒழுங்கா ட்ரெஸ் கிடையாது. சோ தன்னோட மிச்ச சம்பளத்துல அந்த பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ், பென்னு, பென்சிலு, பேனா, எரைசர்னு, செப்பல் அவ்வளோத்தையும் வாங்கி கொடுத்து தன்னோட மிச்ச சம்பளத்தையும் அந்த மாணவர்களுக்கு செலவழிக்காங்க. டிரான்ஸ்பர் எத்தனையோ திருப்பு வந்துச்சு, வேண்டான்ட்டாங்க. இங்க உலகம் எல்லாரும் டிரான்ஸ்பர் வாங்கி நீ கீழே வா, எதுக்கு இப்படி கஷ்டப்படுறனாலும் வேண்டான்ட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகம் ரொம்ப பெருசு, அதை நான் பார்த்துட்டேன். இந்த மலைவாழ் கிராம பிள்ளையோட பார்க்கணும்னு சொல்லி அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது வேற யாருன்னு எங்க சித்தப்பா தாங்க அப்படி வேலை பார்க்காங்க. அதாங்க சொல்றேன், இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் எங்களுக்கு பலம்.